ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பேடிஎம் ஏர்னிங்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்துவிடும். டுடே நம்ம மணி ஏர்னிங் ஆப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று நம்ம ப்ளே பண்ணியிருந்த லியாபிலிட்டி இன்சூரன்ஸ் அந்த ஆர் டிரைவ் ரிகவரி ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நியூ மணி ஏர்னிங் ஆப் வந்து அதோட கண்டினியூவேஷன் தான், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இன்சூரன்ஸ் ப்ளஸ் டேட்டா ரிகவரி ஆப். இந்த ரெண்டு ஆப்புக்கான லிங்க்கையும் ப்ளஸ் ரெஃபரல் கோடையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்புமே நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நியூ ஆப்புக்கே வந்து பேமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்புக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். அதை நான் அப்படியே டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெஜிஸ்டர் இயர்னு இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூசர் நேமு, பேடிஎம்க்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரு, ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க ரெஃபரல் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. தென் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் டாஸ்க்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிறகு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து இதில் அஞ்சே அஞ்சு டாஸ்க்கு தான் இருக்கும். அந்த அஞ்சு டாஸ்க்லேயும் வந்து நீங்கள் 8 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அஞ்சு டாஸ்க் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 இம்ப்ரெஷனும் ஒரு கிளிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக்குக்கு வந்து 20 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ண வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டாஸ்க்குக்கு வந்து இங்கே நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போதும். 10 செகண்ட்ஸ் நம்ம முடிஞ்சதும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் காட்டிடும். நம்ம பேக்கில் வந்துட்டு சக்ஸஸ் காட்டிடுச்சு. இப்போ நம்ம பேக்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிருக்கன்றது நம்ம செக் பண்ண போகிறோம். பேக்கில் வந்துட்டு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வாலெட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 2 பைசா வந்து ஆட் ஆயிருக்கு. ஒரு இம்ப்ரெஷன் வந்து நம்ம முடிச்சதுனால 2 பைசா ஆட் ஆயிருக்கு. இங்கே நம்ம 10 ரூபீ வந்துடும். இங்கே பேமெண்ட்டுக்கான பேடிஎம்க்கான மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அங்கே 10 ரூபீ நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளவே வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ரிகவரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் மூலமாக லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிரைவ் ரிகவரி மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், பேடிஎம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து ரெஃபரல் கோட், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். அதில் வந்து அந்த மூணு ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க்கு வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 6 டாஸ்க்கு தான் இருக்கும். இந்த 6 டாஸ்க்லேயே வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டேலே வந்து 8 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் எடுத்துடலாம். 10 ரூபீஸ் ஆனதுமே வந்து நீங்கள் பேமெண்ட்டில் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்ப்ரெஷன் நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒன்று வியூ பண்ணி காட்டுறேன். இதில் மொத்தம் 7 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணவே போதும், உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து சக்ஸஸ் வந்து காட்டிடும். இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ரெஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பேக்கில் வந்துட்டு அதோடய வாலெட்டில் வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கான்றதை நான் செக் பண்ண போகிறேன். மொத்தமே வாலெட்டில் வந்து பேடிஎம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பைசா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு 10 ரூபீஸ் வந்துடும். நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.